ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி. நாமளும் இப்போது இந்த போட்டியை போய் பார்க்கலாமா? காடே ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்படியே காற்று வீசுது. அந்த காற்றுல மரக்கிளைகள்லாம் அசையுது. மரக்கிளைகள் அசையும் போது இலைகள் வந்து ஒன்றோட ஒன்று உர சொல்ல அந்த சத்தம் மட்டும்தான் அங்கே கேட்குது. அப்போது அங்கே ஒரு சேவல் தயங்கி தயங்கி வருது. சுற்றி சுற்றி பார்க்குது. யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்குது. அப்படியே மெதுவாக நடந்து நடந்து செடி கொடிகளோட மறைவிற்கு வந்துருச்சு. அங்கே நின்றுக்கிட்டு திரும்ப பார்க்குது. யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டமிடுது. அதுக்கப்புறம் யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்னு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பாட்டு பாட ஆரம்பிக்குது. கொக்கொரக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. அப்போ அப்படியே அந்த சவுண்டு கொஞ்சமாக வருது. அதோட பாடுற சவுண்டு கேட்குது. அது எப்படி பாடுதா? வானத்தை பார்த்து தலையை உயர்த்தி கொக்கரக்கோ கோ அப்படின்னு சொல்லிட்டு பாடுது. அப்போது திடீர்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. உடனே சட்டுன்னு அந்த பாட்டை நிப்பாட்டிருச்சு அந்த சேவல். சுற்றிலும் பார்க்குது, யாருமே காணா. யார் சிரித்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு யாருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் தான், மேலே இருக்கேப்பாரு அப்படின்னு மேலேருந்து ஒரு சவுண்டு வருது. மேலே நிமிந்து பார்க்குது அந்த சேவல். அப்போ மரக்கிளையில் ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. என்ன பாட்டெல்லாம் பலமாக இருக்குது, என்ன விசேஷம் அப்படின்னு அந்த குரங்கு சேவலை பார்த்து கேட்குது. அந்த சேவலுக்கு ஒரே வெக்கமாக வந்துருச்சு. ஒன்றுமில்லை, நாளைக்கு காட்டில் பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடக்குதுல்ல, அதில் கலந்துக்க எனக்கு ஆசையாக இருக்குது, அதான் பாடி பயிற்சி எடுக்கிறேன் அப்படின்னு அந்த சேவல் சொல்லுது. ஆஹா, கதை அப்படி போகுதா? நல்லா தான் பாடுற, நாளைக்கு போட்டியில் நீயும் பாடு, என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த குரங்கு சேவலை பார்த்து பாராட்டிட்டு போகுது. இந்த சேவலும் ரொம்ப நன்றி அப்படின்னு தலையாட்டுது. அடுத்த நாள் மொத்த காடுமே ஒன்றா கூடிருச்சு. போட்டியில் கலந்து கொள்ள வந்த பறவைகள் மேடைக்கு பக்கத்தில் வரிசையில் நிற்குது. ஒவ்வொருத்தரோட பேரையும் ஆந்தை மாமா எழுதிக்கிட்டே வருது. இப்போது கம்பேரிங் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க வர்றாங்க, யார் தெரியுமா? குருவி. குருவிக்கு மேடைக்கு பறந்து வருது. மைக்கை வாங்கி முன்னாடி நின்றுட்டு, அன்பு நண்பர்களே, இன்று நம் காட்டில் அனைத்து பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடைபெறுகிறது. இதில் நன்றாகவும் அதிக நேரம் எடுத்தும் பாடவும் வேண்டும். அனைவரும் ரசிக்கும்படியான பாட்டாகவும் இருக்க வேண்டும். அப்படியான பாடலை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கே பரிசு வழங்கப்படும். என்ன போட்டியாளர்களே, தயார்தானே அப்படின்னு அந்த குருவி மைக்கு பிடிச்சி பேசுது. நாங்கள் தயார் அப்படின்னு எல்லா பறவைகளும் குரல் எழுப்பின. ஒரு போட்டி நடக்குதுன்னா அங்கே ஒரு ஜட்ஜ் வேணும்ல. இப்போது இந்த போட்டிக்கு நடுவராக யார் வரப்போகிறாங்க தெரியுமா? நம்ம மயிலக்கா வரப்போகிறாங்க. இந்த போட்டிக்கு நடுவராக இருந்து நல்ல தீர்ப்பினை வழங்கிட உங்கள் அனைவரின் சார்பாக நம்ம மயிலக்காவை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அப்படின்னு அந்த குருவி மயிலை கூப்பிடுது. மயிலும் ஒய்யாரமாக தோகையை விரித்து மேடையேறி வந்து உட்காருது. முதலில் பாட மைனாவை அழைக்கிறேன் அப்படின்னு மயிலக்கா சொன்னதும் மேடைக்கு மைனா பறந்து வருது. பிக் 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 பிபிக் பிக் 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 அப்படின்னு 5 நிமிஷம் பாடுது. அதுக்குள்ளே அந்த மைனாக்கு தொண்டை கட்டிருச்சு. நல்லா பாடுனீங்க, போதும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலக்கா அந்த மைனாவை போதும் போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிருச்சு. மைனாவும் பறந்து போயிருச்சு. அடுத்த போட்டியாளராக உங்களுக்கு பிடித்தமான பாடலை பாட வருகிறார் கிளியரசன் அப்படின்னு நடுவர் சொன்னதும் உடனே கிளி பறந்து வருது. கீ 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 அப்படின்னு சொல்லிட்டு தலையை நீட்டி நீட்டி பாடுது அந்த கிளியரசன். பாடலை கேட்ட சில விலங்குகள் எழுந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு. விசில் சத்தம் விண்ணை தொட்டது அப்படியே விசில் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கு. 10 நிமிஷம் தொடர்ந்து பாடிய கிளிக்கு ரொம்ப மூச்சு மூட்டிருச்சு. பாட்டை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி போயிருச்சு. நம்ம அடுத்த போட்டியாளர் சேவல் வாங்க மேடைக்கு அப்படின்னு அறிவிப்பு வந்ததும் பக்கத்தில் இருந்த குரங்க பார்த்துக்கிட்டே மேடை ஏறி வருது சேவல். கொக்கரக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேவல் பாடுது. தூங்கி கொண்டிருந்த 1-2 கரடிகளும் முழிச்சிச்சு. சேவலை பார்த்து, தூங்குறவங்களை எழுப்புறதே அவன் பாட்டாக இருக்குது, அருமையான பாட்டு, போதும் பனிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா பறவைகளும் கத்துது. சேவல் வெக்கத்தோட கீழே இறங்குது. அடுத்து படபடவென இறக்கைகளை அடித்தபடி மேடையேறியது கழுகு. தலையை முன்னும் பின்னுமாய் ஆட்டிக்கொண்டே பாடுது கழுகு. கௌ கௌ
கோ அப்படின்னு சொல்லிட்டு பாடுது. இந்த கழுக பாடின பாட்டை கேட்டு காடே எதிரொலிக்குது. அந்த மான்குட்டிகள்லாம் பயந்து போயிடுச்சு. சில மான்குட்டிகள்லாம் என்னாச்சு, பயத்தில் அழுகுது. சில மான்குட்டிகள்லாம் வந்து எழுந்து ஓட தொடங்கிடுச்சு. இதை பார்த்து சிரித்த யானைக்கு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. இந்த பாட்டை கேட்டு இப்படி பயந்து ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு யானை சிரிக்குது. இப்போ பாடப்போகிறது நம்ம கொக்கு. மயிலக்க சொன்னதும் கைத்தட்டல் ஓசை பலமாக எழுந்தது. மேடைக்கு வந்தது கொக்கு. கர் 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 அப்படின்னு ரெண்டு முறை ராகம் போட்டு எழுக்குது. என்னாச்சு, பாடு பாடு அப்படின்னு கூட்டத்தில் ஒரே கூச்சல். இம்புட்டு தான் என் பாட்டு என்று சிரித்தபடியே பறந்து போயிடுச்சு அந்த கொக்கு. அடுத்து குயில். மேடைக்கு வந்தது உற்சாகமாக எல்லாரும் எழுந்து நின்று கைகளை தட்டுறாங்க. குயிலுக்கு நிறைய விலங்குகள் ரசிகர்களாக வேற இருந்திருக்காங்க. ஒவ்வொன்றாக எழுந்து நின்று குயில் குமாரிக்கு பூங்கொத்துகளை வேற கொடுக்குறாங்க. வாழ்த்துக்களை சொல்லி அனுப்பி வச்சுறாங்க. குயிலுக்கு ரொம்பவும் பெருமை தாங்கலை. குதித்து குதித்து மேடையேறி போகுது. குக்கு குக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடுது. இந்த குயிலோட பாட்டுக்கு மொத்த கூட்டமும் எழுந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. குக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு 5-10 நிமிஷம் வரைக்கும் குயில் பாடிக்கிட்டே இருக்கு. அதற்கு மேலே அதுக்கும் மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. பாடலை நிறுத்திவிட்டு இறங்கி வந்துடுச்சு குயில். இன்னும் கொஞ்ச நேரம் பாடு குயில். கூட்டத்தில் இருந்த ரசிகர்கள் குரல் எழுப்பினார்கள். நமது போட்டியின் கடைசி போட்டியாளராக யார் வராங்க தெரியுமா, காக்கா. மொத்த கூட்டமும் ரொம்ப அமைதியாயிருச்சு. பெருசாக பாட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மரங்கொத்தி, நீ எல்லாம் பாடலைன்னு யார் கேட்டால், வம்புக்கு இழுத்தது நாரை. ரொம்ப அந்த காக்காவை எல்லாருமே இன்சல்ட் பண்ணுறாங்க. காக்கா எதையும் கேட்டு தயங்கி நிற்காமல் மேடைக்கு துணிச்சலாக வந்தது. ஒரே கூச்சல். நீ ரொம்ப நல்லா பாடுவே, போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சில விலங்குகள் கத்துறாங்க. நடுவர் மயிலக்க அனைவரையும் சத்தம் போடாமல் அமைதியாக உட்கார வச்சுட்டு காக்கா மெல்ல தன் குரலை செருமியது. இப்போ காக்கா பாட ஆரம்பிக்குது. மெல்லிய குரலில் முதல்ல காக்கா பாட ஆரம்பிக்குது. அதை ரொம்ப இன்சல் பண்ணி கூச்சல் போட்டு பாட விடாமல் தடுத்துட்டு இருந்த விலங்குகள் எல்லாம் இப்போ சற்றே ஆச்சரியத்தோடு கவனிக்கிறாங்க. கா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓரிடத்துலேயே புது புது ராக ஆலாபனைகள் சுருதி கூட்டி பாடிக்கிட்டே இருந்தது காக்கா. ஏன்பா நல்லா தான் பாடுது அப்படின்னு பாட்டை கேட்ட மற்ற விலங்குகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு பாடலில் சுருதியை கூட்டி கொண்டே பாடுது காக்கா. கேலி செய்த பறவைகளுக்கு என்னமோ பொலாகிவிட்டது. அவை எல்லாமே வந்து எழுந்து பாட்டிற்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. புலி புவனா பிரமாதம் நின்றது. ஆஹா என்ன சுருதி சுத்தம், அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டி ரசிக்குது சிங்கராஜா. கா கா கக்கா 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 கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாட்டை எந்த தடுமாற்றமும் இன்றி தொடர்ந்தது காக்கா. மொத்த கூட்டமும் கைத்தட்டி பாராட்டின. சரியாக 30 மணி நேரத்திற்கு காக்காவோட பாட்டு மலை ரொம்ப நன்றாக வெளுத்து வாங்கிருச்சு. இப்படி ஒரு பாட்டை இதுவரை காட்டில் எந்த விலங்குமே கேட்டதில்லை. புலி எழுந்து வந்து காக்காவை கட்டிப்பிடித்து கொண்டது. பாட்டு போட்டிக்கான தீர்ப்பை சொல்ல மேடையிலிருந்த ஒளிபெருக்கி முன் நடுவர் மயிலக்கா வந்து நிற்கிது. பாருங்க காக்கா பாட வரப்போ எல்லாரும் கேலி செஞ்சீங்க, ஆனால் தயங்கி நிற்காமல் விடாமுயற்சியோடு பாடுச்சு. அது மட்டும் இல்லை, நிறைய பயிற்சி எடுத்து புது புது ராகத்தில் பாடியிருக்கு. அதுவும் நீங்கள் எல்லாருமே கைத்தட்டி பாராட்டுற அளவுக்கு 30 மணி நேரம் பாடியிருக்கு. எல்லாரோட குரலுக்கும் ஈர்ப்பு ஒன்று இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு குரலுக்குள்ளும் அழகும் இருக்குது. நமக்கு இன்னைக்கு தான் காக்கா குரலோட சிறப்பு தெரிஞ்சிருக்கு. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எல்லாராலையும் பாட முடியும் அப்படின்னு இந்த போட்டி மூலமாக காக்கா நிரூபித்து காட்டியிருக்கு. தான் பாடியதோட மற்றவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டிய காக்காவிற்கே இந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசு வழங்கி பாராட்டுகின்றேன் என்று நடுவர் மயிலக்கா தன் தீர்ப்பை அறிவித்தது. காட்டின் எல்லா விலங்குகளும் இதை ஆமோதித்தன. ஆஹா நல்ல தீர்ப்பு என்று ஒற்றுமையாய் குரல் எழுப்பின. நடுவர் மயிலக்கா பாட்டு ராணி பட்டத்தை காக்கா தலையில் கிரீடமாய் சூட்டியது. அனைவருக்கும் நன்றி கூறி மேடையிலிருந்து பறந்து சென்றது காக்கா. என்ன கொடியேஸ், இந்த கதையை பார்த்தீங்களா, நம்ம யாரையுமே குறைவாக மதிப்பிடக்கூடாது.
ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒவ்வொரு திறமை இருக்குது. சரியான பயிற்சியும் முயற்சியும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாராலையும் எல்லாத்துலேயும் வெற்றி பெற முடியும். அதே போல் மற்றவங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணக்கூடாது, அதுவும் தப்பு தான். ஓகேவா குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.